பெரும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். நீண்ட நெடிய வரலாறு கொண்ட தமிழர் வாழ்வியல்ல ஒவ்வொரு தனி தமிழ் சமூகத்திற்கும் அல்லது தமிழர் குடிகளுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. அவர்கள் சார்ந்திருக்கிற மதத்திற்கு ஒரு அடையாளம் உண்டு. அந்த அடையாளத்தை நேர்மையற்ற முறையில் அழித்தாலோ அவமானப்படுத்தினாலோ யாரும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள்ங்கிறது காலங்காலமாக நாம் பார்க்குற ஒரு நிகழ்வு. அப்படிப்பட்ட நிலையில் 1989 தமிழர் குடிகளில் இருக்கிற ஒரு பெருங்குடியான வன்னியர் சமூகத்தின் அடையாளமான அக்னி கலசத்தை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சமூகத்தில், அதுவும் வன்னியர் சங்கத்தால் நிறுவப்பட்ட, அவர்கள் திறந்து வைக்கப்பட்ட அந்த அக்னி கலசத்தை, அதிலிருந்து அதாவது 1989 33 கழித்து, அதாவது 2022 அதாவது சாலை விரிவாக்க திட்ட பணிக்காக தமிழ்நாடு அரசு, அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர், அந்த காவல்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் இணைஞ்சு மரியாதையோடு அழைத்து வன்னிய சமூகத்து மக்களை, பாமகவினர்களை அழைத்து பேசி இந்த சாலை விரிவாக்கத்திற்கு பிறகு இந்த இடத்துல அக்னி கலசத்தை நாங்களே நட்டு வைக்கிறோம்னு சொல்லி, விரிவாக்க பணி முடிந்ததுக்கு பிறகு அவர்களே நட்டு வச்சு, ஆனால் என்ன காரணம்னே சொல்லாமல் திடுதுப்புன்னு 2022 ஜனவரி மாத இறுதியில் ஒரு நாள் இரவு அது அகற்றப்பட்டு அந்த சிலை காணாமல் அடிக்கப்பட்டது. இது வந்து ஒரு அரசே செய்கிற ஒரு பயங்கரவாதம். ஏன்னா வாக்குறுதி கொடுத்ததை எப்படி ஒரு அரசு மீற முடியும்? அதற்கு பிறகு அந்த பகுதி மக்கள், வன்னியர் சமுதாயம், பாமகவினர்கள் அல்லது இதை ஆதரிக்கிற மக்கள் எல்லாரும் பல கட்ட போராட்டங்களை நடத்தினதுக்கு பிறகும் இதுவரைக்கும் அரசு, மாவட்ட ஆட்சியர் யாருமே செவிசாய்க்கலை. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எந்த குடிகளுக்கு பிரச்சனை இல்லைனாலும் ஓடி நிற்கிற நான், என் கவனத்துக்கு அது வந்த பிறகு நான் நேரடியாக போய் அந்த இடத்தை பார்வையிட்டு, நாயுடு மங்கலத்தை, அந்த அக்னி கலசம் இருந்த இடத்தை பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் நேரடியாக சந்தித்து, இது தவறு, நீங்கள் செஞ்சது நேர்மையற்றது அப்படின்னு சொல்லி என்னுடைய கண்டனத்தை நான் வெளிப்படுத்தின போது அவர்கள்ட்ட இருந்து முறையான எந்த பதிலும் இல்லை, மழுப்பலாகவே இருந்தது. ஆக கிட்டத்தட்ட அந்த சிலை எடுக்கப்பட்டதுக்கு பிறகும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட வன்னியர் சமூகத்து மக்கள் சமீபத்தில் அந்த சிலையை நிறுவிய போது, ஏன்னா நீதி கிடைக்கல அப்படின்னு நிறுவிய போது, மீண்டும் அது அடித்து நொறுக்கப்பட்டு அரசினால் அப்புறப்படுத்தப்பட்டதுங்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா அல்லது இது சம்பந்தப்பட்ட ஆட்சியர்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாமல் இருக்காது, அல்லது தெரியலன்னா உண்மையை நாங்கள் சொல்லுகிற இந்த நேரத்திலேயாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீதியை நிலைநாட்டணும். திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஏவா வேலு அமைச்சர், இப்போதைய திமுக அமைச்சரும், அந்த மாவட்ட ஆட்சியரும், சில அதிகாரிகளும், அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து ஒன்றா நின்று ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி அந்த பகுதியில் ஒரு பெரும் சாதி கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நேர்மையற்றது. இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தமில்லாத கூட்டம் தொடர்ந்து இந்த மண்ணுக்குரியவர்களை அடிக்க வைக்கிறதுங்கிறதும் அல்லது ஒரு அசாதாரணமான சூழலை உருவாக்குறதுங்கிறதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் மீண்டும் வைக்கப்பட்ட அந்த சிலை, அதாவது அரசு எடுத்து முறையாக வச்சு திரும்ப எடுத்து அந்த மக்கள் வச்சதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் அந்த மக்களை அச்சுறுத்தி அவர்களை கைது பண்ணுறது, வழக்கு போடுறதுங்கிறதெல்லாம் இந்த மண்ணுக்குரியவர்களை நீங்கள் வந்து அவர்களை பயப்படுத்துறது அல்லது வந்து நேர்மையற்ற முறையில் அடக்க நினைக்கிறதுங்கிறதெல்லாம் அது வந்து ஒரு அசாத்தியமான ஒரு சூழலை உருவாக்குங்கிறத இந்த இயல்பை அரசும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அமைச்சர்களும் புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லா காலத்திலையும் வேடிக்கை பார்க்குற கூட்டமாக தமிழர் குடிகள் ஒருபோதும் இருக்காது. அதனால் இதன் பிறகாவது அரசு அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த உணர்வினை, இந்த வேட்கையினை, அவர்களுடைய தகிப்பை உள்வாங்கி அந்த இடத்துல அரசே அக்னி கலச அந்த சிலையினை நிறுவினால் அது நல்லது. இல்லாட்டி இப்போ நான் ஒரு மாபெரும் கூட்டத்தோட
அந்த இடத்துல வந்து அந்த சிலையை நிறுவதுங்கிறது தவிர்க்க முடியாததாயிரும். அது ஒரு பெரிய தலைவுணைவை ஏற்படுத்தும். அதனால் அத்தகைய சூழலுக்கு இடம் தராமல் வாக்குறுதி கொடுத்தது போல அரசு நேர்மையோட அறத்தோடு நடந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி இல்லாத சூழ்நிலையில் அது நீட்டுக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, தேவர் கல்லூரி மீட்புக்காக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் உரிமை மீட்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, நெடுவாசல் கதிராமங்கலம்னு எங்களுடைய தமிழர் குடிகள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் ஓடி நின்ற நிலையில் நாங்கள் வந்து அங்கே நிற்க வேண்டிய நிலை வந்தால் நிரந்தரமாக அதே இடத்துல நின்று சிலையை நிறுவிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகருகிற ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறத உரிமையோடையும் சொல்லிக்கிறேன், எச்சரிக்கையோடையும் சொல்லிக்கிறேன். நன்றி. மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க, உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்.